ஸோ இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படம் தான் ப்ராஜெக்ட்டுக்கே. இந்த படத்துக்கு இந்தளவுக்கு எதிர்பார்ப்பு வந்ததுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கே அந்த கேனா என்ன அப்படிங்கிறத நேற்று ரிவீல் பண்ணிட்டாங்க. கல்கி 2898 AD அப்படிங்கிறத, ஸோ அது என்ன, அது ஏன் கல்கின்னு இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கிளிம்ஸ்லாம் வந்துருச்சு, இந்த கிளிம்ஸில் இவங்க என்ன சொல்ல வராங்க, ஸோ இதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நேற்று சாண்டிகோவில் காமிக்கானில் கமல் சார் போய் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே பயங்கர அப்ரிசியேஷன், ஆஹா கமல் சாரா, கமல் சார் எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரா, கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் நடந்தது. ஸோ ப்ராஜெக்ட் கேல கமல் சார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறத அந்த டைரக்டர் மட்டும் கிடையாது, அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நேற்று கமல் சார் என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு, இந்த ப்ராஜெக்ட் கேல கல்கினா என்ன, அப்புறம் இது எதுக்கு ஃப்யூச்சரோட ஒரு இயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில், அப்புறம் பிரபாஸ்க்கு என்ன ரோல், கமல் சாரை ஏன் ரிவீல் பண்ணல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கே இந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்து ரொம்ப நாளாகவே வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு பெருசாக பேசப்படுறதுக்கு முக்கியமான காரணம், அதுவும் முக்கியமாக சவுத் இந்தியாவில் பேசப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா அது நம்ம உலக நாயகன் தான், ஸோ கமல் சார் தான். கமல் சார் இந்த ப்ராஜெக்டில் வந்தோடனே இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு கமல் சார்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் தொடர்ந்து பிரபாஸ்க்கு தோல்வி அப்படிங்கும்போது, அதுவும் ஆதிபுருஷ்க்கு அப்புறம் இந்த படத்தோட டீம் வந்து ஆஹா இது பிரபாஸை மட்டுமே வச்சு அப்படியே கொண்டு போய் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பெரிய ரீச் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது, இதில் இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் கமல் சார். ஸோ அது இன்றைக்கி வந்து நம்ம யாரை வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் இவங்க எதிர்பார்த்த அந்த எல்லாமுமே இருக்கிற ஒருத்தர் தான் கமல் சார். ஸோ ஒரு பக்கம் சவுத் இந்தியாவிலுமே ஒரு மிகப்பெரிய வேல்யூ. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறது, இன்றைக்கி அவர் பயங்கர பீக்கில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நார்த் இந்தியாவிலேயுமே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் அவருக்கு இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் அவரோட படங்கள் அங்கே பெரிய ரிலீஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்தியன் டூ அங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணப்போது. அதே மாதிரி ஓவர்சீஸ்லேயுமே இந்த ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கணும்னா அது கமல் சாருக்கு தான். ஸோ வேறு நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஆனால் இது எல்லாமே இருக்கணும், இந்த கதையை உள்வாங்கிக்கவும் செய்யணும், அதே மாதிரி அந்த வில்லன் ரோலை வந்து அப்படி வந்து தாங்கி பிடிச்சி நிற்கிறோம். அது கமல் சாரை தவிர வேறு யாராலையும் முடியுமா இப்போதைக்கு? ஏன்னா அந்த படத்துக்கே அதுதான் முக்கியங்கிறாங்க. இந்த கிளிம்ஸில் கூட அந்த லுக்கை அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ நிறையா ஏஐலாம், நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையா ஏஐ ஜென்ரேட் பண்ணி நிறையா விடுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது, அதான் இந்த உலகத்தை ஒரு வேறு ஒரு விஷயம் வந்து ஒரு டார்க்னஸ் வந்து ஓவர்டேக் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. அது வந்து அந்த டார்க்னஸ் தான் கமல் சார் அப்படிங்கிறது கிளீனாக தெரியுது, நேற்று கிளிம்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அப்புறம் கமல் சார் இந்த சாண்டிகோவில் காமிக்கானில் என்ன சம்பவம் பண்ணார் அப்படிங்கிறத இந்த ஒரு கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. In this energy, yeah, with this energy, yeah. I think that stop being so modest. Come on, you're much, much greater than all of us. ஸோ அமிதாப் சார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அந்த ஸ்டேஜில் அமிதாப் சாரோ மற்ற பிரபாஸோ இல்லை ராணாவோ எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒரு பயங்கரமான ஒரு இதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு கமல் சார். சார் சார் நீங்கள் அவ்வளோலாம் வந்து ரொம்ப இறங்கி போகாதீங்க, எங்கள் எல்லாரோட நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு யார் சொல்கிறா? விக்ரம் மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்த ஒரு நடிகர், சக நடிகரோ இல்லை அது கீழே இருக்கக்கூடிய ஒரு நடிகரோ இல்லை ஒரு டைரக்டரோ கிடையாது. இந்தியாவிலே பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிதாப் பச்சன் அவர்கள் யாரை பார்த்து, நம்ம உலக நாயகனை பார்த்து எங்கள் எல்லாரை விட நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் உண்மை, அவர் சொன்னது தான் உண்மை. அது எல்லாருமே கைத்தட்டி பயங்கரமாக அங்கே என்ஜாய் பண்ணாங்க நம்ம அமிதாப் சார் சொன்னதுக்கு. ஸோ அதுதாங்க உண்மை. இன்றைக்கி வந்து அவர் வந்து உச்சத்துக்கு போயிட்டார். ஸோ எங்கள் எல்லாரை விட நீங்கள் மேலே இருக்கீங்க அப்படிங்கிறத யார் சொல்கிறா? இந்தியாவோட ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டார் அமிதாப் பச்சன் சார் சொல்கிறாரு, வேறு யார் சொல்லணும்? அவரே சொல்லிட்டாரு, வேறு யார் சொல்லணும்? ஸோ அப்படி ஒரு சம்பவம் நேற்று போய் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நீங்கள் வில்லனாக நடிக்கிற
அப்படிங்கிறதுக்காக என்ன காரணம் அப்படிங்கும்போது, ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஸ்டாரு, இந்த மாதிரி கதைகளை நாங்கள் உருவாக்குறோம், எங்களை மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை உருவாக்குறாங்க இவங்க. அதே மாதிரியே வில்லனாக ஏன் நடிக்கிறாரு அப்படின்னா, இந்த படத்தில் வில்லனாக, இந்த வில்லன் தான் இந்த படத்தோட முக்கியமான தூணே. இந்த ஹீரோ வந்து நீங்கள் வேறு யாரை வேணால் போட்டுக்கலாம், ஆனால் இந்த வில்லனுக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கமல் சாரை தவிர வேறு யாரையுமே உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாதுன்னு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீமும் அந்த டீமு வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா கமல் சாரோட லுக்கை பார்த்துட்டு சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீமில் வந்து ஒரு மெம்பராக இருக்கார். அவர் பார்த்துட்டு, இப்பா கமல் சாரை நான் எவ்வளோ கெட்டப்பில் பார்த்துருக்கேன், இது மிரலை வைக்கிதே, வேறு லெவலில் இருக்கே, அப்போ அவ்வளோதான் ப்ராஜெக்ட்டுக்கே எங்கேயோ பீக்கில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உண்மையிலே கமல் சாருக்கு இந்த படத்துக்கு போட்டு அவங்க டெஸ்ட்டு மேக்கப் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கே, அவரோட லுக் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த கல்கி, இதுக்கு ஏன் கல்கின்னு பேர் வச்சாங்க, இந்த கேக்கு ஏன் கல்கின்னு பேர் வச்சாங்க, நிறையா சொன்னாங்க, காலக்ஷேத்ரான்னு வைக்க போகிறாங்க, அப்படி வைக்க போகிறாங்க, இப்படி வைக்க போகிறாங்கன்னு. ஸோ கல்கியுமே கெஸ் பண்ணது தான் ஆல்ரெடி. ஸோ கல்கி ஏன் வச்சாங்க, இது ஏன் ஃப்யூச்சர் டேட்டை வந்து இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க டைட்டிலில், அதாவது 2898 2898 வருஷம். ஸோ இன்னையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 870 வருஷம் கிட்டே இருக்குது. அந்த வருஷத்தை எதுக்கு மென்ஷன் பண்ணிடுறாங்கன்னா, இது ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது, ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்துள்ள ஒரு பெரிய விஷயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து கையாளுது, அவங்கள வந்து ஆளுது. ஸோ அவங்கள வந்து எல்லாத்தையுமே வந்து அடிமைப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட அவ்வளோ அந்த மக்கள் ஏங்கி அந்த பாட்டிலில் இருக்கிறத சின்னதாக சொட்டுக்கு வருமானம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பஞ்சத்தில் அடிபடுற மாதிரி அவங்கள அங்கே வந்து ஒரு விஷயம் வந்து ஆளுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மேபி கமல் சாரா இருக்கும் அப்படிங்கிறது ஸோ பார்க்கும்போது தெரியுது. அப்புறம் இதில் வந்து பசுபதி வராரு. ஸோ பசுபதி வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் ஒருத்தராக இருப்பார் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பாதிக்கப்பட்ட மக்கள்னால் அதில் வந்து அதான் அந்த பெரிய சக்தியால் பாதிக்கப்பட்ட மக்களில் இருக்கக்கூடியவர். அப்புறம் இது ஃப்யூச்சரில் நடக்கிறதுனால முக்கால்வாசி எல்லாமே லேசர் கன் தான் இருக்குது. ஸோ இந்த புல்லட்லாம் கிடையாது, நிறையா போர்லாம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரியே பிரபாஸ் அவர்களோட அந்த அவுட்ஃபிட், அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த அயன்மேன், கிட்டத்தட்ட அயன்மேன், நிறைய பேர் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு அயன்மேன் காப்பி அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஃப்யூச்சரில் காட்டணுன்னா நீங்கள் எப்படி காட்டுவீங்க அப்படிங்கிறது அந்த காப்பின்னு சொல்கிறாங்களா, அவங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்போம். ஃப்யூச்சரில் ஒரு ஹீரோ ஒருத்தர் வராரு, அவர் வந்து மக்களை காப்பாற்ற வராரு. ஸோ லேசர் கன்லாம் வச்சுருக்காங்க, அதுலேருந்து தன்னை தற்காத்துக்கணும். ஸோ அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வருவார், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தானே, அது என்ன அயன்மேனுக்குன்னு எழுதுன சொத்தா, அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டுங்கிறது நம்ம நிறையா படங்களில் பார்த்துருக்கோமே, நிறையா சூப்பர் ஹீரோ படங்களில் பார்த்துருக்கோமே. இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன் என்னமோ ஒரு பெரிய யாகத்துலேயோ பெரிய ரொம்ப வருஷம் ஏதோ ஒரு இடத்துல தேங்கி ரொம்ப ஒரே இடத்துல இருந்து அப்படியே அந்த அவர் சுற்றி இருக்க அந்த துணிலாம் வந்து ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ தெரியுது அவர் வந்து ஏதோ ஒரு யாகத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்திருக்காரு. ஸோ அப்புறம் அந்த பெரிய கை நம்ம போஸ்டரில் பார்த்தாலும் அது வந்து பெருசாக வந்து உழுகுது. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் க்ளீனாக தெரியுது, என்ன அப்படின்னா இந்த டைட்டிலுக்கான அர்த்தம், இந்த டைட்டில் ஏன் வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஸோ சொல்லுவாங்கள்ல கலியுகத்தில் கல்கி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலியுகம் தான் இந்த 2898 நடக்குது. அந்த 2898 இந்த கல்கி வராரு. இந்த கல்கி வந்து எப்படி இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை, இந்த டார்க்னஸ்லேருந்து எப்படி மக்களை மீண்டு கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கருவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போதும் சரி, கிளிம்ஸை பார்க்கும்போதும் சரி, நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே புரிதல் இல்லாமல் கலாயிறாங்களா, இல்லை கலாய்க்கணுங்கிறதுக்காக கலாயிறாங்களா? ஏன்னா நான் ஒரு 20 பேஜ் பார்க்குறேன்னா 20 பேஜுமே கிட்டத்தட்ட ட்ரால் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா எல்லாருமே ஒரே அட்மினா, இல்லை எல்லாமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ புதுசாக இருந்தால் நம்மளுமே ரசிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு காமெடியாக பார்க்கும்போது சிரிப்போம், ரெண்டாவது அதே லைட்டாக சிரிப்போம், மூணாவது பார்க்கும்போது அப்படியே அமைதியாக இருப்போம். என்னடா எதுக்குடா ஒரே காமெடியை எல்லோரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இல்லை. அதான் அந்த கல்கி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரர் கேட்கும் போது தான் அந்த டைட்டில் ரிவீல் ஆகுது, கல்கி அப்படிங்கிறது. ஸோ கல்கியாக தான் இந்த பிரபாஸ் இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த கிளிம்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படத்துக்கு மேலே என்ன அபிப்பிராயம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி இன்னொரு ஒரு சினிமா வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.